வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்துருக்கு பைக் 2040. நான் உங்கள் கார்த்தி. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, யமஹா R15 பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏன் இந்த மாடல் வந்து ஸ்டாப் பண்ணாங்க, அப்புறம் இந்த வண்டியில் என்னெல்லாம் மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க, என்னெல்லாம் இருக்குது, எல்லாத்தையும் பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். இந்த நாட்டில் ஒவ்வொன்றும் ஒரு விதமான பைத்தியம். அவனுக்கு இன்னைக்கு நம்ம கிட்ட என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, R15 தான் இருக்குது. இந்த மாடல் பாத்தீங்கன்னா ஒரு டாப் செல்லிங் பைக்னு சொல்லலாம். இதுல வந்து ஏகப்பட்ட மாடிஃபிகேஷன் வந்து இதோட ஓனர் வந்து பண்ணி வச்சிருக்காங்க. அதை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். ஆனால் இப்போ கரண்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாடல் வந்து இல்லை, அதை பற்றி சொல்கிறேன். வந்து டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்கன்னு ஃபஸ்ட்டு லைட்டிங் தான் ஆரம்பிப்போம். ஏன்னா இதில் லைட்டிங் தான் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்டது வந்து மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஏஞ்சல் லைட் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ரொம்ப அட்ராக்டிவாகனே சொல்லலாம். இந்த ப்ளூ கலர் பார்த்தீங்கன்னா அந்த டிஆர்எல் வந்து க்ரீன் கலர் இருக்காங்க, வேர் லெவலில் இருக்குது. அப்புறம் அந்த ஐடியம் லவ் பார்த்தீங்கன்னா தண்ணி பூசுது அந்தளவுக்கு இருக்குது. சைடில் பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர் கூட வந்து ஒரு எல்இடி லைட் வந்து செட் பண்ணியிருக்காரு, க்ரீன் கலர். அது வந்து வேர் லெவலில் நான் சொன்னோம், உங்களுக்கு தலைப்பாக இண்டிகேட்டரில் ஒரு மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்கு, அதை பற்றி நான் சொல்கிறேன். பார்த்தாலே தெரியும் நைட்டில் வந்து இது இன்னும் வேர் லெவலில் இருந்தால் சொல்லணும். இந்த அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது உள்ளே வந்து லைட் வந்து போயிட்டு வர மாதிரி செட் பண்ணியிருக்கேன். இந்த பஸ்ஸெல்லாம் போயிட்டு வர பார்த்தீங்கன்னா லைட் கலர் கலராக அதே மாதிரி வந்து உள்ளே வந்து செட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது வந்து இது வரைக்கும் யார் வண்டியிலும் நான் எதுவுமே பார்த்தது இல்லை, செம்ம டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. லைட்டிங் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்டது வந்து மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்காரு. ஃப்ரண்ட் லுக் பார்த்திங்கன்னா ஒரு ஷார்ப்பாக இருக்குது. அப்புறம் இண்டிகேட்டர் பார்த்தாலும் இதில் பார்த்திங்கன்னா எல்இடி பல்ப் வந்து மாட்டிக்கிறது விட்டுட்டு எறிகிற மாதிரி, நைட்டில் பார்த்திங்கன்னா இந்த போலீஸ் ஜீப்பில் வர மாதிரி இருக்குது, விட்டுட்டு எறிகிற மாதிரி செம்மையாக இருந்தால் சொல்லணும். கீழே பார்த்தாலும் நமக்கு வந்து லைட் செட் பண்ணியிருக்காரு, பிரேக் அடிச்சு எறிகிற மாதிரி. இது பார்த்திங்கன்னா இந்த பஸ்ஸெலாம் இருக்கிற மாதிரி இருக்குது. கிட்டத்தட்ட நைட்டில் பார்த்திங்கன்னா ஒரு பஸ்ஸுன்னு தான் சொல்லணும். பார்த்தாலே தெரியும் நைட் வியூ போட்டவங்களுக்கு ஒரு பஸ் லுக்கில் இருக்குது, செம்மையாக இருக்குது. அப்போ ஸ்டிக்கரிங்கும் ஏகப்பட்ட பண்ணியிருக்காரு, டாக்டர்னு பண்ணியிருக்காரு. இந்த சைடு பார்த்தீங்கன்னா வேலண்டினோ ரோஸி, இவர் வந்து வேலண்டினோ ரோஸோட பெரிய ஃபேன்னே சொல்லலாம். உங்களுக்கு முன்னாடியே பார்த்துருப்பீங்க, 46 போட்டு வச்சுருப்பார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கரிங் வந்து ஏகப்பட்ட வந்து பண்ணியிருக்காரு, அவெஞ்சர் ஸ்டிக்கரிங். இதுமாதிரி பார்த்தீங்கன்னா பைக் ஃபுல்லாக வந்து ஸ்டிக்கரிங், அப்புறம் பார்த்தீங்கன்னா மாடிஃபிகேஷனாக தான் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பல்காக இருக்க மாதிரி இருக்கும். இது பார்த்தீங்கன்னா V2ல வரும், அந்த கார்டெல்லாம் வாங்கி மாட்டிருக்காரு. இது வந்து யார் வண்டியில் நானும் பார்த்ததில்லை இது வரைக்கும். பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு வந்து சேருகிறது எதுவுமே அடிக்காது, மழை காலத்தில் வந்து ஃபுல்லாக கவர்டாக இருக்குது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இவர் இது மாட்டிருக்கனால ஏன்னோ கொஞ்சம் பல்காக இருக்க மாதிரியே இருக்குது, வண்டி ஃபீலே பார்த்தீங்கன்னா பல்காக இருக்குது. அப்புறம் டயர் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணியிருக்காரு, இதில் வந்து 90 செக்ஷன் டயர் தான் வரும். இவர் பார்த்தீங்கன்னா 100 செக்ஷன் டயர் வந்து போட்டிருக்காரு, டயர் வந்து கொஞ்சம் பெருசாக போட்டிருக்காரு, 90 வரும். இதில் பார்த்தீங்கன்னா 100 போட்டிருக்காரு. பின்னாடி பார்த்தீங்கன்னா 140 போட்டிருக்காரு, 130 தான் வரும். பின்னாடி பார்த்தீங்கன்னா 140 போட்டிருக்காரு. R15ல் பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறேன்னா 2008 ஆரம்பிச்சிலேருந்து இன்றைக்கி வரும் பார்த்தீங்கன்னா ஒரு செம்ம சேல்ஸ் பைக்னே சொல்லலாம். இப்போ பார்த்தீங்கன்னா V3 இருக்கிறனால பார்த்தீங்கன்னா இந்த எஸ்ஸையும் அப்புறம் பார்த்தீங்கன்னா V2யும் பற்றி ஸ்டாப் பண்ணிட்டாங்க 2019. இது பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, இந்த காரில் இருக்க மாதிரி ஒரு பொம்மைலாம் தொங்க விட்டுருக்காரு விண்ட்ஷீல்டில். இது வேறு லெவலாக இருக்குது. மொபைல் சார்ஜர் வச்சுருக்காரு, ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் வந்து வச்சுருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஆர்பிஎம் மீட்டர் வந்து அனலாக்கில் இருக்குது. என்ன தான் சரி டிஜிட்டலில் பொறுத்தவரை இந்த அனலாக்கில் அந்த முள்ளை அப்படி போயிட்டு இப்படி வர மாதிரி இருக்க ஃபீல் இருக்குது பார்த்தீங்களா, வேறு லெவலாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து சிம்பிளாக தான் கொடுத்துருப்பாங்க, அப்போத்துலேருந்து எந்த ஒரு சேஞ்சுமே பண்ணல. இப்போ V3 தான் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக உங்களுக்கு டிஜிட்டலில் வரும். V3 வீடியோன்னா நீங்கள் பார்க்கலாம், மேலே வந்து ஐகேட் கொடுக்குறோம், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. V3 அந்த மாதிரி ரீட் பண்ணிப்போம், அது மேலே ஐகேட் கூட செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக இருக்கிற நியூட்ரல், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐபிஎம் லோ ட்ரிப்பு செட் பண்ணுறதுக்கு வந்து 2 ட்ரிப்பு தான் இருக்குது, வேறு எதுவுமே இருக்காது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபியூல் இண்டிகேட்டர் இருக்கும், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஓடோ இருக்கும், கிலோமீட்டர் இருக்கும், 2 ட்ரிப்பு கொடுத்துருக்காங்க. சிம்பிளாக ஐபிஎம் லோ வீம், அப்புறம் இண்டிகேட்டரு, அப்புறம் இன்ஜின் மேல் ஃபங்க்ஷன், இதுமாதிரி பார்த்தீங்கன்னா சிம்பிளானதான் வந்து இதில் வந்து இருக்கும். இப்போ வந்து நம்ம ரைட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குது, பவர் வந்து எப்படி இருக்குதுன்னு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து V3யோட மிரர் வந்து யூஸ் பண்ணியிருக்காரு, உங்களுக்கு பார்த்துட்டு தெரியும் முன்னாடி. இதில் இதில் வர மிரர் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அந்தளவுக்கு பிடிக்காது, ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு குச்சியில் வந்து ஏதோ பாக்ஸ் வரும் மாதிரி இருக்கும். V3 மிரர் போட்டிருக்க செம்மையாக இருக்குன்னு தான் சொல்லணும். அந்த மிரர் விசிபிலிட்டிஸும் பார்த்திங்கன்னா செம்மையாகவே இருக்குது, இதில் குறை சொல்ல முடியாது. V3யோட இதில் போட்டோம்னா செட் ஆகன்ற மாதிரியே உங்களுக்கு ஃபீலாக இருக்காது, பக்காவாக இருக்குது அந்த இது.
சூப்பராக வந்து செட் ஆகுதுன்னு சொல்லணும். V3 மிரர் வந்து இதுக்கு உங்களுக்கு ஓட்டும் போது பார்க்குறதுக்கும் பார்த்தீங்கன்னா செம்ம விசிபிலிட்டிஸாக இருக்குது. அப்புறம் இந்த பொம்மை பார்த்தீங்கன்னா இந்த கார்லலாம் ஓட்டும் போது தொங்கிட்டு வர முடியல அந்த மாதிரி இருக்குது. பவர்னு பார்த்தோன்னா நமக்கு வந்து இதில் வந்து 155 cc வந்து V3 கொடுத்துருக்காங்க. இதில் வந்து அதுலேருந்து கொஞ்சம் கம்மி 150 cc வந்து இதில் வரும். பவர் வந்து நம்ம குறைய சொல்ல முடியாது. இதோட டாப் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா ஓனர் போனது வந்து 148 வரைக்கும் வந்து போயிருக்காரு. அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நான் வந்து கிடைச்ச கடைசியில் வந்து ஆட் பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா அவரோட சேனல் ஒன்று வச்சுருக்காரு. உங்களுக்கு வந்து R15 பற்றி என்ன டவுட்னாலும் மறக்காமல் அவர்கிட்ட வந்து கேளுங்கள். நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து அவர் சேனலோட லிங்க்கு தரேன். இந்த வண்டியில் எதாவது மாடிஃபிகேஷன் இல்லை உங்களுக்கு வேறு எதாவது டவுட்டு இல்லை எதாவது ப்ராப்ளம் R15 பற்றி உங்களுக்கு A to Z என்ன டவுட்னாலும் அவர்கிட்ட வந்து மறக்காமல் கீழே வந்து கேளுங்கள். அவர் வந்து இப்போ ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சம் வீடியோ போட்டிருக்காரு. அந்த லிங்க் வந்து நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து தரேன். நீங்கள் வந்து மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். டாப் ஸ்பீடு வீடியோ வந்து கிடச்சா மறக்காமல் அதே வந்து பின்னாடி வந்து ஆட் பண்ணுறேன். நான் ஒரு சேனல் எடுத்தது 148 something வந்து குறைச்ச முடியும். வந்து மைலேஜும் பார்த்திங்கன்னா குறை சொல்ல முடியாது. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 50 to 55 something தர்ற மாதிரி அவர் வந்து சொல்லியிருக்காரு. நீங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ வந்து பண்ணியிருக்காரு. நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். நான் வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் தரேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து என்னென்ன வீடியோலாம் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்ஜின் ப்ளஸ் பண்ணுறது, இது மாதிரி R15 வந்து அந்த பைக்கில் வந்து கிட்டத்தட்ட நிறைய வேலை வந்து அவர் பண்ணியிருக்காரு. பிரித்து மேய்ஞ்சிட்டாருந்தான் சொல்லணும். வண்டியை எப்போ பார்த்தாலும் அக்கக்கா கழட்டி மாட்டிகிட்டு தான் இருப்பார். உங்களுக்கு என்ன டவுட்னாலும் மறக்காமல் அவர்கிட்ட வந்து கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து ரிப்ளை பண்ணுவார். அதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் எந்தளவு ஸ்பீடு போகுது. இப்போ கொஞ்சம் டிராஃபிக்காக இருக்க மாதிரி எந்தளவுக்கு போகுது நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2008 இன்றைக்கு வரைக்குமே பார்த்தீங்கன்னா செம்ம டாப் செல்லிங் பார்த்தீங்கன்னா அது குறைய சொல்லுங்கள் Yamaha RX5 தான். Yamaha RX கருத்து பார்த்தீங்கன்னா R15 தான் பார்த்தீங்கன்னா மாஸ் காட்டுன்னு சொல்லுவோம். இப்போ V3 வந்து அல்டிமேட்டு வேறு லெவலில் வந்து சேல்ஸில் இருக்குது. ஒரு 150 cc பைக் வந்து இந்த அளவுக்கு பவர் ப்ரொடியூஸ் பண்ணுது, அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ மைலேஜ் தருது, ஒரு பெரிய லுக்காக இருக்குது, இவ்வளோ ஃபீச்சர்ஸ் எல்லாமே இருக்குதுன்னா அது கண்டிப்பாக R15 தர முடியும் சொல்லலாம். அவங்க அந்த 2008 அவங்க லான்ச் பண்ண பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1 lakh rupees வந்து ப்ரைஸ் பண்ணாங்க. அப்போ வந்து கொஞ்சம் சொதப்பல்லாம் இருந்தது பைக்கில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செம்ம மாசாக விற்று தான் சொல்லணும். அவங்க அடுத்தடுத்த மாடல் அப்டேட் பண்ணும்போது வேறு லெவலில் சேல்ஸ் இருந்தது. இந்த எஸ்எம் V2 வந்து அவங்க ஏன்டா டிஸ்கண்டினியூ பண்ணாங்க தெரியல. அது வந்து ஒருவேளை V3 வந்து சேல்ஸ் கம்மியாக இருந்ததுனால பண்ணியிருக்கலாம். பட் அவங்க வந்து எஸ்ஏவது வந்து டிஸ்கண்டினியூ பண்ணாமல் வந்துடலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்போர்ட்ஸ் டைப்பில் வந்து ஒரு ஃபேமிலி டூராக தான் இருந்தது, செம்மையாக இருந்தது கம்ஃபர்ட்லேருந்து எல்லாமே. அதை வந்து அவங்க டிஸ்கண்டினியூ பண்ணது வந்து Yamaha-க்கு வந்து ஒரு மைனஸ் தான் சொல்லணும். டாப் ஸ்பீடில் வந்து ஒரு கிளிப் மட்டும் எனக்கு கிடச்சிருக்கு, நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன், நீங்கள் வந்து பாருங்கள். கிட்டத்தட்ட 148 வரைக்கும் வந்து அவர் ரீச் பண்ணுறாரு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஃபுல்லாக வேணால் நான் வந்து மேலே ஐகார்ட் கொடுக்குறேன், அதை வந்து செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த பைக்கை பற்றி உங்களுக்கு வேறு என்ன டவுட் இருந்தாலும் மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதை பற்றி வந்து வீடியோ போடலாம். இல்லை பண்ணியிருக்க மாடிஃபிகேஷனாக இருக்கட்டும், இந்த லைட் செட்டப்பு, அப்புறம் ஸ்டிக்கரிங், இதை பற்றி எந்த டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக அதை பற்றி கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதை பற்றி நான் வந்து ஒரு வீடியோ போடுறேன். அதுக்கப்புறம் இதில் இருக்க லைட் செட்டப் பற்றி கண்டிப்பாக ஒரு தனி வீடியோவே பண்ணுறேன். ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் வந்து இருக்குது அந்த லைட் செட்டப்பில் வந்து. கண்டிப்பாக அதை பற்றி ஒரு தனி வீடியோவே நான் வந்து பண்ணுறேன். உங்களுக்கு வேறு எந்த டவுட்னாலும் என்கிட்டையும் கேளுங்கள், இல்லை அவங்கக்கிட்ட கேட்குறனால கீழே டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் அவங்கக்கிட்டேயும் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணி கேளுங்க, கண்டிப்பாக ரிப்ளை வந்து உங்களுக்கு சீக்கிரமாக வரும். அதுக்கப்புறம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், பிடிக்கல கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். இங்கேருந்து பார்க்குறதுக்கு சும்மா ரதா மாதிரி இருக்குங்க, வேறு லெவலாக இருந்தால் சொல்லணும். இது பொம்மெல்லாம் தொங்க விட்டுருக்கு, சரியாக இருக்குது, வேறு லெவல். ஸோ இது பார்க்கவே இல்லை, இது வேறையா, இது எப்போ செட் பண்ணது, இப்படி பண்ணி வச்சுருங்க. நான் என்னவோ மினு மினுன்னு இருக்குன்னு பார்த்தேன், வேறு லெவல் தான் எல்லாம். எப்படி தான் யோசிக்கிறீங்க தெரியல. பசங்க எந்த பைக் வச்சுருந்தா பொண்ணுங்க நிறைய விரும்புவாங்க? R15.